எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலர் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வு வந்து கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்றாங்க. தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் மூலம் பார்த்தீங்கன்னா அதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சமையலர். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சமையலர் ஆண் பார்த்தீங்கன்னா 25 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான இன சூழ்ச்சி வரையா பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துங்க, சமையலர் பெண் பார்த்தீங்கன்னா 15 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி வரையா பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துங்க, ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,500 மற்றும் இதர படிகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த சைவ மற்றும் அசைவ உணவு வகைகள் தரமாகவும் சுவையாகவும் சமைக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு புத்தகம் பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. பிசி பிசிஎம் எம்பிசி அண்டு டிஎன்சி பார்த்தீங்கன்னா 18 முதல் 32, இதர பிரிவினர் அதாவது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க, டவுன்லோட் செய்து பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செய்த பிறகு தேவையான ஆவண நகல் அனைத்தையும் இந்த பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா 18/9/2020 மாலை 5:45 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துங்க. வேறு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.